வெல்கம் டு உதயகிரி ஸ்டடி சென்டர். ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்ல செகண்ட் பேப்பர்ல திருக்குறள் இருக்கு. எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. நம்ம மொத்தம் அதுல மூணு எஸ்ஏஸ் எழுதணும். அதுல நமக்கு வந்து ஒரு எஸ்ஏக்கு வந்து 60-20 மார்க், அப்ப டோட்டலா வந்து நமக்கு 60 மார்க் நம்ம எஸ்ஏ எழுதணும். ஓகேங்களா? இதுல வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன ரீசன்னா, திருக்குறள் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதுல ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றாங்க. இதனால வந்து நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து தமிழ்ல எழுதிக்கலாம், திருக்குறள் ஒரு எழுத்துக்காக நம்ம எல்லாமே தமிழ்ல எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்க. அவங்களுக்காக தான் ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ. ஓகேங்களா? நீங்க நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இன்ஃபேக்ட் தமிழ்ல எழுதுறதோட இங்கிலீஷ்ல எழுதுறது நமக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வந்து இதுவே அதிகமா இருக்கு. ஏன்னா திருக்குறள் வந்து தமிழ்ல நீங்க திருவள்ளுவர் எழுதுனா திருவள்ளுவர் ஒருத்தர் மட்டும் தான் எழுதியிருக்காரு. அவர் எப்படி எழுதியிருக்காரோ, ஒரு இப்பு இச்சு ஒரு கால் அதுக்குள்ள எதுவுமே மாறாம அந்த சீர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, 4-3 சொல்லிட்டு அதெல்லாம் மாறாம அப்படியே எழுதுறோம். ஆனா இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கு அது என்ன ஒரு பெனிஃபிட்னா, அவர் பண்ணதை டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க அதுல யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம ஜியூ பாப்பை தான் ஃபாலோ பண்ணோம். நீங்க அதுல யார வேணா ஃபாலோ பண்ணலாம். நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இதுவரை நடந்த எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெரியுங்களா, இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் எல்லாம். அது வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, ஒண்ணு ஜியூ போப் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் ஒய் தமிழ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகேங்களா? அந்த வெப்சைட்ல இருக்க திருக்குறள் அப்படி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. ஒரு இசு வாசு எதுவுமே மாத்தல. ஓகேங்களா? நீங்க அப்போ இப்ப இது ரெண்டு தான் வந்து அவங்க கீக் வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ நீங்க இது ரெண்டுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாட்டி கூட சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் அந்த திருக்குறளோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு படிக்கல, தமிழ்ல தெரிஞ்சிருக்குன்னா, நீங்க உங்களோட ஓனா வந்து டிரான்ஸ்லேஷனும் எழுதலாம், இல்ல நீங்க ஓனா வந்து அந்த இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷனும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது போல சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இந்த திருக்குறள் ஒண்ணுக்காக நீங்க மாறணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அண்ட் வந்து நமக்கு 6 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த திருக்குறள். ஓகேங்களா? சிலபஸ்ல அந்த 6 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டாபிக்குமே நம்ம முன்னாடியே வந்து ஒரு டாபிக்க ஒரு 10-10 திருக்குறள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா, ஒரு 60 திருக்குறள் மேக்ஸிமம் ஒரு 100 குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த 100 திருக்குறள் வந்து நம்ம தமிழ்ல என்னன்னு படிச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல புரிஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியா வரும், சிம்பிளா வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அந்த 6 டாபிக் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஸ் அ செகுலர் லிட்ரேச்சர், ரிலவன்ஸ் டு எவ்ரிடே லைஃப், இம்பாக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, திருக்குறள் ஆன் யூனிவர்சல் வேல்யூ, ஈக்வாலிட்டி அண்ட் ஹியூமனிசம் எக்ஸெட்ரா, ரிலவன்ஸ் டு சோஷியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அப்புறம் பிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள். ஓகேங்களா? இந்த 6 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இதுக்காக வந்து லாங்குவேஜ் மாத்திரம் கிடையாது. நீங்க இப்போ லாங்குவேஜ் மாத்திரத்தால என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, உங்களால் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், லெட்டர் ரைட்டிங் இதெல்லாமே வந்து டக்கு டக்குன்னு முடிக்க முடியாது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இங்கிலீஷ்ல வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் தமிழ்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து நம்ம எழுதுறதையும் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கம்பேர் பண்றப்போ தமிழ் கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கிலீஷை விட. ஓகேங்களா? நீங்க முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். குரூப் 1 குரூப் 2 இது எல்லாமே வந்து யார் அதிகமாக போஸ்டிங் ஆகுனா இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறவங்க தான் போஸ்டிங் ஆகும். ஓகேங்களா? இது ஏன்னா அவங்களால வந்து பேப்பர் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியாது, தமிழ் எழுதுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருக்குறள் ஒரு பார்ட்காக நீங்கள் மாறாதீங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்ஏ, நான் ஒரு சாம்பிள் லெட்டர் காமிக்கிறேன். ஒரு சாம்பிள் எஸ்ஏ, திருக்குறள் எஸ்ஏ பாருங்க. திருக்குறள் ரிலவன்ஸ் டு எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அந்த வந்து முன்னாடி தமிழ் வீடியோஸ் தமிழருக்கான லெட்டரும் போட்டிருக்கேன், எஸ்எஸ்ஓ போட்டிருக்கேன். அதில் வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன் சொல்லிட்டு போட்டிருப்பேன். இதில் வந்து சினாப்சிஸ் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பாக போடணுமானா அப்படி கண்டிப்பாகன்றது கிடையாது, உங்களோட இஷ்டம் தான். ஓகேங்களா? நீங்கள் போட்டோம் போடலாம், போடறையும் போடலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் வந்து என்னோட பர்சனல் சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி போடுங்க, சினாப்சிஸ் போடுங்க, தமிழ்லன்னா குறிப்பிட்டக்கம் போட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா ஒரு எவாலுவேட்டராக நீங்கள் யோசிக்கணும். இந்த இடத்துல ஒரு 100 பேப்பர் வந்து அப்படியே இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிச்சு அப்படியே எழுதுவாங்க, திருவள்ளுவர் பற்றி குறிப்பு எழுதுக்கும், அப்புறமேட்டா ஒரு டாபிக் போட்டிருப்பாங்க, அப்புறம் திருக்குறள் போட்டிருப்பாங்க, எஸ்ஏ போட்டிருப்பாங்க. இதை மாதிரி தான் போகும். ஒரு 100 பேப்பர் வந்து இதே மாதிரி போகிறப்போ அவங்க ஒரு பேப்பர் மட்டும் இந்த மாதிரி சினாப்சிஸோ குறிப்பிட்டக்கமோ போட்டு நீங்கள் உள்ள என்ன சொல்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு வந்து உள்ள படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, இப்போ ஒரு 100 பேப்பர் கரெக்ஷன் பண்றாங்கன்னா உங்க பேப்பர் 100வது பேப்பரா வருதுன்னா அந்த பேப்பர் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் வரும். என்ன எல்லாரும் மாதிரி தான் இவனு எழுதிருக்கான்னு சொல்லிட்டு ஆவரேஜ் ஒரு மார்க் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ 20 மார்க் வச்சுன்னா 9 மார்க் இல்ல 10 மார்க்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆவரேஜான மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க இந்த மாதிரி வந்து சினாப்சிஸ் அவ்வளவு குறிப்பிட்டமா போட்டுருக்குன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கொஸ்டின் பார்த்த உடனே அவருக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஓகே, என்ன எழுதிருக்கான்றது முன்னாடி சொல்றப்போ இங்க எக்கனாமிக் பத்தி சொல்றேன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் ரிலவன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். திருவள்ளுவர் பத்தி திருக்குறளை பத்தி அவங்க எழுதிருவோம். ஓகேங்களா? அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காம்பனன்ட் ஆஃப் எக்கனாமின் சொல்லிட்டு செகண்ட் போட்டோம்னா உற்பத்திக்கான காரணங்கள் எப்படிலாம் வந்து இது பண்ணணும், உற்பத்தி பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரோ அதுக்கான ஒரு திருக்குறள் எழுதுறோம், அதுக்கு ஒரு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எழுதுறோம். அப்போ காம்பனன்ஸ் ஆஃப் எக்கனாமினா ஒரு எக்கனாமில் என்ன தேவை, நம்ம படிச்சிருக்கோம் லேண்டு, லேபர், கேபிட்டல் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்போ அதை எழுதிட்டு அது ரிலேட்டடாக ஒரு திருக்குறள் எழுதணும். ஓகேங்களா? அப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்துச்சு, இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கான், ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கான், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரெயின்ஃபால்,
ஓகே ஒரு ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சரையும் ரெயின்ஃபாலையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை பற்றி எழுதுறோம், அதுக்கான திருக்குறள் கொடுக்குறோம். அடுத்து வந்து இந்த மாதிரி வருமானம் வந்துச்சு, அதை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்றத அடுத்த டாபிக் கொடுக்குறோம். எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு ராஜாவோ எப்படி இருந்தார்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்டாக இருக்குது, அவர் இருந்த காலத்தில் ராஜா கிளம்பிச்சப்போ எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு ராஜா எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அதாவது பப்ளிக் ஃபினான்ஸ், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். பப்ளிக் ஃபினான்ஸில் வந்து எவ்வாறு எப்படிலாம் வந்து நம்ம பொருளை ஈட்டணும், அதை எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதை மக்களுக்கு உபயோகப்படுற மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பப்ளிக் ஃபினான்ஸில் சொல்லுவார். ஓகேங்களா? அதுப்போ அதுக்கான அந்த திருக்குறள் 385 அந்த திருக்குறள், அந்த திருக்குறளை எழுது, அந்த ஈட்டலும் ஈட்டலும் காத்தலும் காத்த பக்கத்தலும் வல்லத்து அரசு. ஓகேங்களா? அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை எழுதிக்கலாம். எ கிங் ஹிஸ் ஹூ treasure gain stores up defense and duly for his kingdom will expand. ஓகேங்களா? இது மாதிரி வந்து ஒன்னொன்றுக்கும் நம்ம தமிழ் படிச்சுட்டு அது இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு திருக்கு இந்த கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு 1 week உட்காந்து இந்த திருக்குறளுக்காக நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா இந்த இந்த தமிழில் இருக்கிற இம்பார்ட்டண்டான திருக்குறளை நீங்கள் இங்கிலீஷில் போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் திருக்குறள் ஒரு 50 திருக்குறள் வச்சு நம்ம அந்த திருக்குறள் பாட்டை முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இந்த அதிகாரம்னு சொல்லிட்டு சொல்லலை, எது வேணா எடுத்து போட்டு நம்ம எக்ஸாம்பிள் காமிக்கலாம். அப்போ நமக்கு அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரிலேட்டடாக என்னென்ன வருதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பப்ளிக் ஃபினான்ஸ்னா இதை மாதிரி பண்ணணும், பொருள் ஈட்டுற. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்கிறார், சப்போஸ் நமக்கு பொருள் பத்தலைன்னா அது எப்படி வந்து நம்ம செலவை குறைச்சி நம்ம அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதோ திருக்குறளை சொல்கிறார். அப்போ அதை எழுதி அதை எக்ஸ்பிளேஷன் எழுதுனா முடிஞ்சு போச்சு. அடுத்து பட்ஜெட் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், ஒரு பட்ஜெட் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட்ஜெட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் சொல்றாருன்னா, நம்மளோட பட்ஜெட் வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட்டா இருக்கணும், டெபிசிட் பட்ஜெட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் ஒரு நாடுனா எப்படி இருக்கணும், எல்லா வளத்தையும் அவங்களுக்குள்ளே உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி அவங்க திறமையை வளர்த்துக்கணும், மற்ற கண்ட்ரி கிட்ட போய் அவங்க ஹெல்ப்புக்கு நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அதை எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே திருக்குறள் எக்ஸாம்பிள் நம்ம கீழே போட்டிருக்கோம், ஜஸ்ட் ஒரு அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம எஸ்ஸே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த 6 டாபிக் அண்ட் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா டாபிக், இது உள்ளேருந்து கொஸ்டின் வர்றதுக்கான என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோ அதுக்கான எஸ்ஸேஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாவர்ட்டி அண்ட் பேக்கிங், வறுமை பற்றி என்ன சொல்கிறாரு. அப்புறம் பிச்சை எடுக்கிறாங்க, 20 சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அந்த அதிகாரத்தில் அதை என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எழுதணும். அப்புறம் வெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு 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 ஸ்டேட் வந்து நல்ல வெல்ஃபேர் வளமோடு இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கணும், நோய் நொடி இருக்கக்கூடாது, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும், ஆரோ இது மாதிரி என்னென்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அது திருக்குறளுக்கு எழுதணும். அப்புறம் இது மாதிரி எடுத்து முடிச்சுட்டு ஒரு எஸ்ஸேல ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கன்க்ளூஷன் கண்டிப்பாக இருக்கணும். இன்ட்ரடக்ஷன் வந்து அது எதை பற்றி சொல்கிறோமோ அது வந்து ஜஸ்ட் ஷார்ட்டாக ஒரு 4 lines சொல்லிடணும். கன்க்ளூஷன் வந்து என்ன சொல்லணும்னா, இது மாதிரி வந்து ஒரு பொருளாதார கல்விலாம் பெரிய மேதையாக இருக்கு இருக்காது அது இதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ரீசெண்டாக வந்து இந்த திருக்குறள் எங்கேயே யூஸ் பண்ணியிருந்தாங்களா, சப்போஸ் யூஎன்ஓ மீட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்துல் கலாம் வந்து அவர் இதில் யூஸ் அவர் ஸ்பீச்சுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவார், அப்புறம் அப்பையார் இந்த மாதிரி பெரிய பெரியவங்க வந்து பாரதியார் இது பாரதிதாசன் இவங்களாம் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அது ரிலேட்டடாக எடுத்து நம்ம ஒரு கோட் மாதிரி கன்க்ளூஷனில் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த இசைக்கு வந்து பொருளாதார ரிலேட்டடாக இருக்கிறதா என்ன மாதிரி கொடுத்துருக்குன்னா, இப்போ லாஸ்ட் 2020-21 பட்ஜெட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இந்த ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் 385 நினைக்கிறேன் அந்த திருக்குறளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இந்த 2021 இவர் எழுதி 2000 கழிச்சு இவரோட இவரோட கொள்கைகள் இந்த காலத்துக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கு, இந்த காலம் இல்லை எந்த காலத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி இருக்கு, அதனால வந்து இவர் ஒரு ஒரு பெரிய பொருளியல் சிந்தனையாளர் இது மாதிரி சொல்லிட்டு இந்த எஸ்ஸே முடிக்கணும். இந்த 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 ஒரு கண்டை நம்ம கீழே பார்க்கலாம் பாருங்க, உங்களுக்கு அதை பார்த்தா தெளிவாக புரிஞ்சிடும். நீங்கள் பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எப்பவுமே எந்த கொஸ்டின்னாலும் சரி இன்ட்ரடக்ஷனில் வந்து நீங்கள் திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறளை பற்றியோ அதிகமாக மென்ஷன் பண்ணதால ஃபஸ்ட்டு என்னன்னா அந்த கொஸ்டினை பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ்னு கேட்டதால எப்படி சொல்லலாம், எக்கனாமிக் ஐடியாஸ் ஆஃப் திருவள்ளுவர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சிம்மார்டலோட திருக்குறள். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த திருக்குறள் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எ புக் ஆஃப் எத்திக்ஸ் வேர் லார்ஜர் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் ஐடியாஸ் வேர் சீன் இந்த செகண்ட் பார்ட் பொருட்பால். ஓகேங்களா? என்னன்னா இந்த மாதிரி எக்கனாமிக் ஐடியாஸ்ல அவர் எதில் சொல்கிறாருனா அதிகமாக வந்து பொருட்பால் அதிகாரத்தான் சொல்கிறாரு, அதை பற்றி இதில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வந்து ஒரு 3-4 lines முடிக்கிற மாதிரி பார்த்துங்க. இது இன்னும் கூட இதில் ஒரு 2-3 points நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான் இருக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து ஒரு 3 lines இல்லை 4 lines மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கான எழுதிருங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம எழுதணும்னு கொஸ்டினுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஒரு குட் இம்ப்ரெஷனுக்காக தான் எழுதுறோம். ஓகேங்களா? குட் இம்ப்ரெஷன் அந்த திருவள்ளுவர் பற்றி திருக்குறளை பற்றி ஒரு ஹிண்ட் எழுதுறேன், மற்ற பேப்பருக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். அண்ட் வந்து இந்த தவறாக பண்ணிடாதீங்க, திருக்குறள் திருவள்ளுவரை பற்றியே ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துடாதீங்க, அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக எதுவோ அதை பற்றி சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் இன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, 20 கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலை பற்றி இந்த அக்ரிகல்ச்சருக்கும் அது ரிலேட்டடான கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு திருவள்ளுவர் பற்றி திருக்குறள் பற்றியும் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பண்ணியிருக்கோம்ல அது மாதிரி தான், எக்கனாமிக் ஐடியாஸ் ஆஃப் திருவள்ளுவர் ஒரு ஃபவுண்டிங் சிம்மாட்டல் ஒரு திருக்குறள் இது மாதிரி கொடுத்துருக்கல, இது மாதிரி இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் சேர்த்து எழுதுக்கோங்க. நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறளை பற்றியும் ஒரு இன்ட்ரடக்ஷன். இங்கே திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, பீரியட் வந்து
31 BC சங்கம் ஏஜ் அந்த ஏரியால வரும் ஓகேங்களா அப்புறம் 1133 அதிகாரம் இருக்கு 1330 குறள் இருக்கு ஓகேங்களா இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அதல திருக்குறள்ல மூணு கிளாசிஃபிகேஷன் இருக்கு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு சொல்வாங்க இல்ல காமத்துப்பால்னு சொல்வாங்க ஓகேங்களா அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள் பொருட்பால்ல 70 அதிகாரங்கள் இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள் மொத்தம் 133 அதிகாரங்கள் ஓகேங்களா இவர் ஒரு பேசிக்கான இன்ட்ரக்ஷன் கொடுங்க அங்க வந்து நமக்கு மூணு क्वेश्चंस இருக்கு மூணு क्वेश्चनக்கு வந்து ஒரே மார்க் கொடுக்காதீங்க திருவள்ளுவர் திருக்குறளுக்கு வேற மாத்தி மாத்தி கொடுங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் சாட்சோ கலசம் தெய்வ புலவர் நன்னூல் புலவர்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கோம் அப்ப அடுத்து என்ன சொல்றேன்னா அவர் வந்து மாதோனி பாங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து பொய்யில் புலவர் இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய பேர் இருக்கு அப்ப ஒரு ஒரு क्वेश्चनல அடுத்த क्वेश्चन எழுதுறப்ப இந்த வேற ரெண்டு பேர் கொடுங்க அதுக்கு அடுத்த क्वेश्चनல வேற ரெண்டு பேர் கொடுங்க ஏன்னா மூணு क्वेश्चनன்றதால மூணுத்துக்கு வந்து ஒரே கண்டென்ட் கொடுக்க கூடாது இல்லனா நமக்கு திருக்குறள் பாட்னா தமிழ் தான் தமிழ் ஸ்டாப் தான் ஒருத்தர் கரெக்ஷன் பண்ண போறாங்க மூணுத்தையும் வந்து ஒரே ஸ்டாப் தான் கரெக்ஷன் பண்ண போறாங்க அதனால இதை கொஞ்சம் 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 கன்சிடர் பண்ணுங்க வேற வெவ்வேறு இது கொடுங்க திருவள்ளுவர் பத்தியோ திருக்குறள் பத்தியோ வெவ்வேறு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஓகேங்களா இது மாதிரி போகணும் அண்ட் வந்து இந்த இடத்துல இது மாதிரியும் கொடுக்கலாம் வேற ஒரு அவையார் வந்து திருவள்ளுவர் பத்தி என்ன சொன்னாங்க பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது மாதிரிலாம் கொடுக்கலாம் ஓகேங்களா இன்ட்ரடக்ஷன் இது மாதிரி தான் இருக்கணும் ஓகேங்களா அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காம்போனன்ஸ் ஆஃப் எக்கனாமி ஓகேங்களா அப்போ ஒரு உற்பத்திக்கான காரணங்கள்லாம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்புறம் காம்போனன்ஸ் ஆஃப் எக்கனாமி ஒரு எக்கனாமியில் என்னென்ன காம்போனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து 11th புக்லேயே ஒரு இடத்துல 11th பாலிட்டி புக்கில் ஒரு இடத்துல தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் படிச்சுக்கோங்க அதில் பேஜ் நம்பர்லாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா திருவள்ளுவர் ஸ்டேட்டட் தட் லேண்டு லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் டைம் அண்ட் டெக்னாலஜி ஆர் த ஃபேக்டர்ஸ் ஓகேங்களா ஆர் வரணும் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் டைம் அண்ட் டெக்னாலஜி ஓகேங்களா இந்த காலத்துக்கு இதை தான் சொல்கிறாங்க லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் டைம் அண்ட் டெக்னாலஜி அதை ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு நமக்கு எக்கனாமி புக்கில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க 10th புக்கு 11th புக்கு எல்லா புக்லையுமே இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா இது தான் வரும் ஓகேங்களா இது மாதிரி தான் போகும் அப்புறம் வந்து என்னன்னா அன்ஃபைலிங் ஹார்வெஸ்ட் காம்பிடன்ட் பாடி ஆஃப் மென் குரூப் ஆஃப் மென் ஹூஸ் வெல்த் க்ளோஸ் நோ டிமினேஷன்ஸ் ஆஃப் த காம்போனன்ஸ் ஆஃப் எக்கனாமி அங்கே பார்த்தது வந்து என்னன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமின்னு பார்த்தோம் அடுத்தது காம்போனன்ஸ் ஆஃப் எக்கனாமி ஓகேங்களா இது நான் வச்சுக்கோங்க ஃபேக்டர்ஸாக என்னென்னலாம் சொல்லியிருக்காரு காம்போனன்ட்லாம் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு அதை ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவு இருக்கணும் ஓகேங்களா அன்ஃபெயிலிங் ஹார்வெஸ்ட்டு என்னென்னா குன்றாத வளம் இருக்கு இது இருக்குது ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டே இருக்கணும் விவசாயம் பண்ணுறது அந்த வர வரமான அப்புறம் காம்போனன்ட் பாடி ஆஃப் மென்னா உடல் வலிமையோடு இருக்கணும் எந்த நோய் நொடி எதுவுமே இருக்காது அப்புறம் குரூப் ஆஃப் மென் ஹூஸ் வெல்த் க்ளோஸ் நோ டிமினேஷன்னா செல்வந்தர்களாக இருக்கணும் ஓகேங்களா அந்த கண்டென்ட் இருக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து காம்போனன்ஸ் ஆஃப் எக்கனாமின் சொல்லிட்டு சொல்லுவார் ஓகேங்களா அப்போ அது எதிரில் லீடராக சொல்லியிருக்காரு அந்த திருக்குறள் எடுத்து மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு காம்போனன்ஸ் ஆஃப் எக்கனாமில் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க சப்போஸ் டைம் இல்லைன்னா என்ன நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் 10 minutes தான் கிடைக்கும் இல்லைனா ஒரு டாபிக் ஒரு சைட் எடுத்து ஒரு திருக்குறள் மினிமம் ஒரு திருக்குறளாக இருக்கணும் ஓகேங்களா அது மாதிரி வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கன்க்ளூஷன் ஒரு 4 paragraph மினிமம் 4 paragraph இருக்கும் அதிகபட்சம் ஒரு 5-6 கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களோட டைம் வரும் உங்களோட ரைட்டிங் ஸ்பீடை பொறுத்து மினிமம் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கன்க்ளூஷன் ஒரு 4 சைட் ரீடிங் இருக்கணும் இது மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா குரல் அது 61 என்ன சொல்கிறாருன்னா நமக்கு இருக்க செல்வத்திலே வந்து சிறந்த செல்வம் வந்து மக்கட் பெரு செல்வம்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார் அப்போ என்னன்னா ஆஃப் ஆல் தட் மென் அக்வயர் வி நோ நாட் எனி கிரேட்டர் கெயின் தென் விச் பை த பர்த் ஆஃப் லேர்ந்து சில்ட்ரன் மேன் ஒப்டைன் ஓகேங்களா அறிவார்ந்த மக்கள் செல்வம் தான் நமக்கு இருக்கிறதுல சிறந்த செல்வம்னு சொல்ல சொல்கிறார் அது என்ன சொல்கிறாருன்னா அதிகாரம் 7 ஒப்டைனிங் ஆஃப் சன்ஸ் மக்கட் பேருன்னு சொல்லிட்டு வரும்ல அதில் குரல் அதிகம் 61 சொல்லியிருக்காரு ஓகேங்களா இது மாதிரி தான் கொண்டு போகணும் அடுத்து இது மாதிரி ஒரு ரெட்டிங் முடிச்சிடணும் அடுத்து வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரெயின்ஃபால் ஓகேங்களா அம்மா அப்போ அக்ரிகல்ச்சரை பற்றி என்ன உழவன்ற அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் ரெயின்ஃபால் மழை அந்த இதை பற்றி ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருப்பார் அப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணும் ஓகேங்களா அப்போ ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஒரு 2 lines 3 lines அந்த மாதிரியாச்சும் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுங்க ஏன்னா டைம் பத்தாதான் டைம் பத்தாது ஸ்பேஸும் பத்தாது அப்போ ஒரு பேராகிராஃப்னா ஒரு 3 lines 4 lines எக்ஸ்பிளேஷன் கொடுத்து ஒரு திருக்குறள் எழுதி அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுங்க ஓகேங்களா அப்போ இங்கே என்னென்னா அக்கார்டிங் டு திருவள்ளுவர் அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தேர் ஆர் த ரியல் பின் ஆஃப் தி தேர் த ரியல் பின் ஆக்சல் பின்னு வரும் ஓகேங்களா ரியல் பின் ஆர் ஆக்சல் பின் ஆஃப் த வேர்ல்டு என்னன்னா அந்த திருக்குறள் நல்ல திருக்குறள் சுழன்றும் ஏறு பின் அல்லது அது மாதிரி வரும் ஓகே குரல் 1032 ஃப்ரேமர்ஸ் ஃபார்மர்ஸ் அலோன் லிவ் ஆஸ் த ஃப்ரீ மேன் ஆல் மென் வேர் டிபெண்ட் ஆன் தேம் ஓகேங்களா அதை தவிர மிச்சம் எல்லாருமே வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குரல் 1033 அக்ரிகல்ச்சர்ன்ற அதிகாரம் எங்கள் அது இங்கிலீஷில் எப்படின்னா பிளக்மன் அலோன் லிவ்ஸ் ஆஸ் அ ஃப்ரீ மேன் த ரெஸ்ட் ஆர் மியர் ஸ்லேவ்ஸ் தட் ஃபாலோ ஆன் தேர் டாயில் ஓகேங்களா ஏன்னா உழவு செஞ்சு இருக்கிறத வந்து அவங்க யாருமே டிபெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான உணவு வந்து அவங்களே இது பண்ணிக்கிறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க மற்ற எல்லாமே வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா
தமிழ் வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லிட்டு வரும். குறள் 1933 அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் தமிழில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அது அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை படிச்சிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு கொடுக்குற மெட்டீரியலில் வந்து எப்படி கொடுத்துருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அது கீழே தமிழ் தமிழோட தமிழ் திருக்குறள் கொடுத்துட்டு அது அது கீழே இங்கிலீஷ் திருக்குறள் கொடுத்துருப்போம். அப்போ உங்களுக்கு படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தமிழில் படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப நீங்கள் இங்கிலீஷில் படிப்பீங்க. இதை ஒரு 4 முறை இல்லை 5 முறை ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிடும், ஓகே இந்த திருக்குறள் இந்த திருக்குறள் தான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் அதை ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அந்த திருக்குறள் பாட்டில் எழுதுறப்போ இங்கே இங்கிலீஷில் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி தமிழில் திருக்குறள் இருக்கும். அந்த தமிழ் திருக்குறளை அதை அப்படியே படித்து புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் அதில் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஒரு டைம் டூ டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு அது செட் ஆயிடும். அப்புறம் ஒரு 4-5 முறை அதை ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த இந்த இம்பார்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இந்த திருக்குறள் தான் சொல்லுவாருன்னு வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுதிடலாம். நீங்கள் அங்கே யோசிக்க டைம் இருக்காது. இங்கே இந்த இதுக்காக நீங்கள் லாங்குவேஜ் மாற்றணுன்ற அவசியமும் இருக்காது. ஓகேங்களா, ஒரு அதிகபட்சம் ஒரு 60 திருக்குறள் மேக்ஸிமம் ஒரு 100 திருக்குறள் படித்தா போதும். இந்த பாட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா 6 டாபிக் கொடுத்துருக்காங்க, அந்த 6 ரிலேட்டடாகவும் படிச்சிக்கலாம். அண்ட் ஒரு இடத்துல படிக்கிற திருக்குறள் வந்து இன்னொரு இடத்துக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய திருக்குறளை சொல்லலாம். ஓகேங்களா, சரி ஓகே, அதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால். வள்ளுவர் பிலீவ்ஸ் ரெயின் இஸ் த பேசிக் சப்போர்ட் ஃபார் லைஃப் அண்ட் கண்ட்ரிஸ் எக்கனாமி, பிகாஸ் இஃப் தேர் இஸ் நோ ரெயின் மீன்ஸ் ட்ராஃப்ட் வில் ஹேப்பன் அண்ட் லீட் டு ஃபேமின். ஓகேங்களா, நம்ம குறள் 13 மழைன்ற அந்த அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருப்பார்னா மழை தான் எல்லாத்துக்கும் பேசிக்கானது, மழை உரிய காலத்து பெருஞ்சா அந்த கால அந்த நாட்டில் வந்து செல்வ செழிப்பு இருக்கும், பெய்யலனா அந்த நாட்டில் பஞ்சம் வந்துடும் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, அது எப்படி நான் எப்படி எழுதணும் இங்கிலீஷில், இஃப் கிளவுட் தட் ப்ராமிஸ் ரெயின் டிசீவ் அண்ட் இன் த ஸ்கை ரிமைன் ஃபெமைன் சேவ் டார்மன் ஸ்டால்க்ஸ் ஓவர் எர்த் வேஸ்ட் ஓஷன் கிரில்ட் பெயின். ஓகேங்களா, என்னன்னா மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாது போனால் இது மாதிரி வந்து பஞ்சப்பட்டனா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா, இது மாதிரி தான் அடுத்து வந்து பப்ளிக் ஃபினான்ஸை பற்றி அது மாதிரி தான் சொல்கிறார். பப்ளிக் ஃபினான்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பட்ஜெட்ரி பாலிசி. ஓகே, பப்ளிக் ஒரு அரசன் வந்து எப்படியெல்லாம் பொருள் ஈட்டணும், எப்படி அதை சேமித்து வைக்கணும், அதை எப்படி வந்து ஒரு கஷ்டகாலத்தை வந்து அதை எப்படி வந்து மக்களுக்கு பயன்படுற மாதிரி உபயோகிக்கணும்னு சொல்லிட்டு சொல்வார். ஓகேங்களா, அதான் அதான் தமிழில் வந்து எப்படி இருக்குன்னா ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகத்தலும் அல்லது அரசுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதான் எப்படி இங்கிலீஷில் அதை எப்படி ட்ரான்ஸ்லர் பண்ணால் ஏ கிங் ஹிஸ் ஹூ ட்ரெஷர் கெயின் ஸ்டோர்ஸ் அப் ஏற்றல் சொல்கிறல அதை கெயின் சொல்லும் ஸ்டோர்ஸ் அப் காத்தல் ஸ்டோர்ஸ் அப்னா காத்தல். ஓகே, அதை நம்ம பார்ப்போம். எ கிங் ஹிஸ் ஹூ ட்ரெஷர் கெயின் ஸ்டோர்ஸ் அப் டிஃபென்ஸ் அண்ட் டியூலி ஃபார் ஹிஸ் கிங்டம் வில் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதுனா இதை நீங்கள் வந்து ஒரே லைனில் எழுதணும் இல்லை, இதை வந்து 2 லைனாகவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதை டைப் பண்ணுறதுக்காக அதை அப்படி போட்டுட்டாங்க. நீங்கள் அதை 2 லைனாக எழுதி அதுவும் வந்து திருக்குறள் மாதிரி அழகாக காமிக்கலாம். இங்கே அதிகாரத்தோட நம்பர் அதிகார பேர் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அப்புறம் வந்து வள்ளுவர் இன்சிஸ்ட் ஃபாலோ த சர்ப்ளஸ் பட்ஜெட். ஓகே, பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்கிறார், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி என்ன சொல்கிறாரு, அது எல்லாமே டீட்டெயிலாக ஒரு டாபிக் எடுத்தால் அதை பற்றி எக்ஸ்பிளேஷன் அதுக்கான ஒரு திருக்குறள் அது மட்டும் போட்டுடணும். ஓகேங்களா, பெட் அண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஸ்டேட்டு. அப்புறம் கன்க்ளூஷன், கன்க்ளூஷன் ஒரு எஸ்ஏல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷன் மட்டும்தான். ஓகேங்களா, அதை வச்சு தான் நமக்கு மார்க் டிஃபர் ஆகும். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து எல்லாரும் ஒரு திருக்குறள் எழுதுவாங்க, ஒரு டாபிக் போடுவாங்க, ஒரு டாபிக் ரிலேட்டட் என்ன கொஞ்சம் கட்டன் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு எஸ்ஏ ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவாங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் தான் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. கன்க்ளூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது அந்த அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து இப்போ அது மாதிரி எது செட் ஆகுது, இல்லை யாரோ ஒரு அறிஞர்கள் அவங்கள பற்றி ஏதாவது ஃபேமஸாக சொல்லியிருந்தாங்கன்னா அதை அப்படிலாம் மென்ஷன் பண்ணி காமிக்கணும். இங்கே பாருங்கள், திருவள்ளுவர் சைட் அபவுட் எக்கனாமிக் ஐடியாஸ் லைக் அன் எக்கனாமிக்கல் பிலாசபர் ஆர் அட்வைசர். ஒரு பெரிய பொருளாதார அறிஞர் போல இவர் இவரோட கருத்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, தோ ஹி ஸ்டேட்டட் பிஃபோர் 2000 இயர்ஸ். ஓகேங்களா, அவர் என்ன தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரோ அவர் இந்த காலத்துக்கும் அது யூஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கு, இக்காலத்துக்கும் இல்லை இக்காலத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்குன்ட்டு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணும், ஒரு உயர்த்தி சொல்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா, அப்புறம் இட் வாஸ் ரைட்லி மேட்சிங் வித் த ப்ரெசன்ட் எக்கனாமிக் கண்டிஷன் ஈவன் இந்த 2020-21 பட்ஜெட் ஆல்சோ அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இங்கே நம்ம நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, குரல் 385 குரல் 738 இந்த 2 குரலையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம அதை வந்து இப்போ மேற்கொள்ள காமிக்கிறோம். அது மாதிரி வந்து எது வேணாலும் இங்கே மேற்கொள்ள காமிக்கலாம். ஓகேங்களா, யாரோ ஒரு ஃபேமஸாக நடந்தது, இல்லை இப்போ நம்ம சிஎம் வந்து ஏதாவது திருக்குறள் வச்சு சொல்கிறது, இல்லை ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறது, இல்லை பிரசிடென்ட் ஏதாவது சொன்னது, இல்லை யூஎன்ஓவில் அது மேலே சொன்னது, இது மாதிரிலாம் சொல்லலாம். ஓகேங்களா, 5 ஜெல்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி குவாலிட்டி ஆஃப் ஏ கிங் இட் ஷோஸ் த கிரேட்னஸ் ஆஃப் வள்ளுவர் இந்த எக்கனாமிக் ஈவன் ஆஃப்டர் மெனி செஞ்சுரி. என்னன்னா அவர் வந்து இவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இந்த இக்காலத்துக்கும் பொறுத்த மாதிரி இருக்குது, அது அவரோட பெருமையில் அவரோட பொருளாதார கொள்கையில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ தூரம் அவர் உற்று நோக்கி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி எஸ்ஏவ் முடிக்கணும். ஓகேங்களா, இது மாதிரி தான் வந்து ஒரு எஸ்ஏவை கொண்டு போகணும். இது மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்குமே வந்து நாங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக அந்த 6 டாப்பிக்கான 6 கொஸ்டின்ஸ் 6 எஸ்ஏவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்குள்ளே என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும்ன்றது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.
कॉन्टेक्ट पड़ी वांगिक्कोंग अंड अंदर मुख्य अप्डेट इतना टीएनपीएससी ग्रूप टू मेन्स क्लासेस ऑनलाइन क्लासेस इतनी बोथ क्लासेस अंड टेस्ट बैचेस रेंडुमे पोयिट्टु इरुक्कु इंटरेस्टेड इरुक्कवंगा जॉइन नहीं फर्दर डीटेल्स के नंबर कॉन्टेक्ट पड़ोंग ओके 9940170028 विरैगल स्टडी सेन्टर ओके नंबर कॉन्टेक्ट पड़ी फर्दर डीटेल्स ओके अंड टीएनपीएससी ग्रूप टू मेन्स अपर ट्रांसलेशन पार्टी फ्री टेस्ट कंडक्ट पड़िटो नहीं फ्री क्वेश्चन पेपर वेणूँ नंबर कॉन्टेक्ट पड़ी जस्ट और टेस्ट ट्रांसलेशन पार्ट टेस्ट जस्ट और मेसेज अगर एव्री वीक क्वेश्चन वो एव्री वीक ट्रांसलेशन पार्ट क्वेश्चन इंटरेस्ट जॉइन पड़ी अगर करेक्शन पड़ी उ पर्सनल फीडबैक को फ्री ओके इंटरेस्ट नंबर कॉन्टेक्ट पड़ी சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் நீங்கள் இந்த லாங்குவேஜ்க்காக திருக்குறளுக்காக நீங்கள் லாங்குவேஜ் மாற்ற தேவை இந்த லாங்குவேஜ் மாற்றிங்கன்னா உங்களுக்கு டைம் ஷார்ட்டேஜ் வரும் ஹேண்ட் ரைட்டிங் இஷ்யூ இது எல்லாமே வரும் இதை இந்த திருக்குறள் பார்த்து ஈஸியாக அசஸ் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு ஒரு நல்ல நிறைய பார்ப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் கீப் ப்ரிப்பேரிங்